அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5 தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12 தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 496 முதல் 501 வரை. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் சீவோலில் மரண நிலையில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. 55 சங்கீதம் 15 வசனம். இந்த வேத வசனம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தவறாய் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஒரு பெரிய தடைக்கல்லாகவும் இருந்து வந்தது. தாவீதை போன்ற புனிதமானவர்கள் விரோதிகள் மரணத்தில் அழிக்கப்பட வேண்டும், நித்திய நரகத்தில் வதைக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது எப்படி என்கின்றனர். ஒரு நல்ல மனிதன் இவ்விதமாக வேண்டிக் கொள்ள மாட்டான். இந்த கருத்தில் தாவீது மன்றாடவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்தபடியும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறபடியும் சீயோ என்கிற பதத்திற்கு எரிகிற நரகம், நித்திய அக்னி, பட்சிக்கிற அக்னி, சித்திரவதை என்ற அர்த்தங்கள் கிடையாது. இது எல்லாம் மரண நிலைமையை, ஜீவனற்ற நிலைமையை மட்டுமே குறிக்கும். இவைகளை தொடர்ந்து நாகரீகம் அடைந்த மிக பிரகாசமான வெளிச்சத்தை பெற்ற ஜனங்கள் கொண்டிருக்கிற சட்டத்தின்படி நீதி நியாய விதிகளுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகள் அழிக்கப்பட வேண்டும் என்கிற தாவீதின் மன்றாட்டு மிக சரியானதே என்று ஒப்புக்கொள்வார்கள். இன்றைய நவநாகரீக அரசுகளும் கூட கொலைகாரர்களை தூக்கிலிட தீர்ப்பிடுகின்றனர். அப்படி தூக்கிலிடப்படுபவர்கள் அதிக வேதனைக்குட்படுத்தாத வகையில் எளிதில் இறக்க செய்கின்றனர். இதே கருத்தில்தான் தாவீதும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் மறந்த நிலைமைக்கு இல்லாத நிலைமைக்கு போக வேண்டும் என்கிறார். இருந்த போதிலும் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் இல்லாமல் போனவர்களையும் உயிர்த்தெழுதலின் மூலம் மீட்டுக் கொண்டார். மிக கொடிய பாவம் செய்தவர்களும் மிக சிறிய பாவம் செய்த எல்லாருக்காகவும் தேவனுடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவ சிருஷ்டிப்பில் நம்முடன் இருக்கும் சக சிருஷ்டிகள் நம்மை காட்டிலும் புத்தி யுக்தி உடையவர்களாக இருந்தாலும் அல்லது நேர் எதிரடியான குணங்களை உடையவர்களாக இருந்தாலும் இன்னும் சிலர் பரம்பரையாக வழிவழியாக தீமை செய்து வந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் எதிராளியான இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனக்கண்களை உருடாக்கி போட்டதுதான். 2 கொரிந்தியர் 4:4 வசனம். மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட பகுத்தறிவின்படி நன்மையை தெரிந்து கொண்டால், நித்திய ஜீவனுக்கும் தெரிந்து கொண்டால் மரண நிலையாகிய இரண்டாம் மரணத்திற்கும் செல்ல வேண்டும் என்பது தேவனால் வகுத்த நியதி. கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத இரத்தத்தின் மூலம் நமக்கு ஜீவனும் வாழ்வும் புதிய உடன்படிக்கையின்படி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீ எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு சீயோனுக்கு மரண நிலைக்கு தப்புவித்தீர். 86:13 வசனம். இங்கே தாழ்ந்த பாதாளம் என்று குறிப்பிடுவது மரண நிலையின் ஆழத்தை குறிக்கும். அநேக சங்கீதங்களில் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாக உருவகமாக சொன்னது போல இவ்விடத்திலும் அவரையே குறிப்பிடுவதாக தவறுதலாக எண்ணிவிடக் கூடாது. அப்படியிருந்தால் மரணியாகிய மரண நிலைக்கு விரோதமான அர்த்தம் கற்பிக்கப்படலாம். மனுக்குலத்தை பொறுத்தவரை மரணம் என்பது ஒரு நித்திரை. அது மரண நிலையில் இருக்கக்கூடிய காலம், தற்காலிகமானது. மீட்பின் திட்டத்தின்படி உயிர்த்தெழுதலினால் மாண்டோர் மீண்டும் வருவர். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் இது முற்றிலும் மாறுபட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு பாவியின் ஸ்தானத்தில் ஆதாமுக்காகவும் அவனது பாவத்திற்காகவும் பரிகாரம் பண்ணவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டார். இந்த மரணம் நித்திய மரணம். ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் அவர் பிதாவினால் உயிர்த்தெழுப்பப்பட்டுதான் மீட்டுக் கொண்ட யாவருக்கும் அவர் இரட்சகரானார். என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சீயோலுக்கு மரண நிலைக்கு சமீபமாய் வந்திருக்கிறது.
88 சங்கீதம் 3 வசனம், இங்கே மீண்டும் துயரம் மரணத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை கவிதை வடிவிலே கரைந்துருகும் வண்ணம் கூறுகிறார். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடக்கில் விலக்கி விடுகிறவன் யார்? பாதாளம் மரண நிலைக்கு விலக்கி விடுகிறவன் யார்? 89 சங்கீதம் 48 வசனம், இந்த வசனத்தில் கேட்கப்படும் வினாவும் அதற்குள்ளேயே உள்ள விடையும் எவ்வளவு உறுதியான உண்மை! நாம் இதுவரை ஆராய்ந்த பாதாளம் மரணநிலை என்ற கருத்துக்கள் தெளிவாக விளங்குகிறது அல்லவா? இவைகளிலிருந்து பொதுவாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிற எரிநரக கருத்து தவறானது என்பது விளங்குகிறது. பொதுவாக பரவியிருக்கும் தவறான கருத்து என்னவென்றால், எந்த மனிதனோ எந்த ஆத்மாவோ மரிப்பதில்லை என்பதாகும். அதன்படி எந்த கன நேரத்தில் மறிக்கிறானோ அது முதல் அவன் நிகழ்ந்த ஜீவியத்தை பெற்றுக் கொள்கிறான். இப்படி பார்க்கும் போது பாதாள மரண மரண நிலைமையை காட்டிலும் ஆத்மா வல்லமை உள்ளதாகும். ஆத்மா சாவதில்லை. இவைகள் இவ்வாறு இருக்க ஆத்மா பாதாளத்தில் வல்லடைக்கு தப்பும் வல்லமை பெற்றிருக்கிறதா என்று வினா எழுகிறது. ஜீவனாகிய பாதாளத்திற்கு ஆத்மாவை தொட எந்த அதிகாரமும் கிடையாது. சத்தியமும் வேதமும் எவ்வளவு சீரான ஒத்த தன்மையுடையவைகளாக இருக்கிறது! பொதுவாக உலகம் பின்பற்றும் பிளாட்டோவின் தத்துவங்கள் எவ்வளவு போலியானவை, முரணானவை! மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. பாதாள இடுக்கண்கள், பாதாளம் மரவி நிலை என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். 116 சங்கீதம் 3 வசனம், இங்கே மறுபடியும் மரண பயம் சித்திரம் போல் வரையப்பட்டுள்ளது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக வல்லமைக்கு தப்பித்தல், தேவ வல்லமைக்கு விலகி மறைத்துக் கொள்ளுதல், எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் சியோலில் மரண நிலையில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 139 சங்கீதம் 7-8 வசனங்கள், சியோல் என்கிற நரகம் பாதாளம் நித்தியமும் எரிகிற அக்னியும் சித்திரவதையும் செய்யப்படுகிற ஸ்தலமுமாய் இருக்கிற இடத்தில் தேவன் வாசம் செய்யும் நிரந்தரமான வாசஸ்தலம் என்பதே தற்போது நிலவி வரும் கருத்தாகும். இதற்கு மாறாக தேவனுடைய வல்லமையை இன்னும் விரிவாக தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த அண்டவெளியில் தேவனுடைய பார்வை போகாத இடமே இல்லை என்று நமக்கு கூறுகிறார். மரணத்தின் மரபிலே கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டது என்பதை குறிப்பிட அவர், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய மரபு நிலைக்குரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்றார். இதுவே நாம் சர்வவல்ல தேவனின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இந்த விசுவாசத்திற்கு அடிப்படையான நம்பிக்கையாகும். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. சியோல் மரண நிலை. 141 சங்கீதம் 7 வசனம், இந்த பகுதியின் முக்கியத்துவம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கிறது. எப்படி பார்க்கிறோம்? இது எல்லோரும் பொதுவாக கூறுகின்ற எரிநரகம் என்ற பொருளை நிச்சயமாய் தராது. கீழ்காணும்படி என் என்பவர் இந்த பகுதியை மொழிபெயர்க்கிறார். சவுலின் கட்டளையின்படி ஒருவன் நிலத்தை பயிரிடும் முன் உழுது பண்படுத்துவது போல நமது எலும்புகள் சிதறடிக்கப்பட்டன. பாதாளம் சியோல் மரவி நிலை விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். நீதிமொழிகள் 1:12 வசனம், இது கொலைகாரர்களின் மொழி போல் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் கொலை வெறியில் அவர்களை கொன்று ஒரு சிறிய உறுப்பும் காணாதபடியும் நினைவில்லாதபடியும் சிதைத்து விடுவர். அவன் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவன் நடைகள் பாதாளத்தை மரண நிலையை பற்றி போகும். நீதிமொழிகள் 5:5. ஒரு வேதியின் பின் செல்லக்கூடிய ஒருவன் வெட்கப்படத்தக்க விபரீதமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் என்பதை கவிதை நடையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய வழிகள் மரண பாதாளத்திற்குரிய அழிவின் வழிக்கு நடத்தி செல்லும். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, சியோலுக்கு மரண நிலைக்கு போகும் வழி. அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 7:27 வசனம், மேற்சொன்னதை போன்ற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும்
இந்த பாதாளம் பற்றி எறிகிற அக்னி சுவாலை அல்ல, அது சித்திரவதை செய்யப்படுகின்ற இடமும் அல்ல. ஆனால் இருண்ட மரணத்தில் மறக்கப்பட்ட ஒரு இல்லாத பொருளாகும் இடம். அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில், அதாவது சியோலில் மரண நிலையில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். நீதிமொழிகள் 9:18. இங்கு உயர்வு நகர்ச்சியாக சொல்லப்படுகின்ற வேசியின் விருந்தாளிகள் மரணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார்கள். அந்த மனிதனின் ஆண்மை கண்ணியமெல்லாம் மரணத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது என்று சந்தேகத்திற்கிடமின்றி சொல்லப்பட்டுள்ளது. தன்னிச்சையாக நடக்கிற யாவருக்கும் வியாதிகளும் மரணமும் விரைந்து வரும். இவர்கள் எல்லோரும் மறதியின் பாதையில் செல்லுகின்றார்கள். சரீரப்படி மட்டுமல்ல, அவர்கள் சமூகத்தில் மனிதர் மத்தியில் மரியாதை இழந்து மதிக்கத்தவர்களாகி விடுகின்றனர். பாதாளமும் சீயோலும் மரதி நிலையும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனுஷத்தினருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ? நீதிமொழிகள் 15:11. இவ்விடத்தில் சித்திரவதை செய்யப்படுவதற்கான அடையாளமோ எந்தவித குறிப்போ இல்லை என்பதை கவனிக்கவும். ஆனால் அதற்கு நேர்மாறாக சியோல் என்கிற பாதாளம் மரதி நிலை முற்றிலும் அழிவுக்கு தொடர்பான பொருளை தரும். கீழான பாதாளத்தை விட்டு சியோலை மரதி நிலையை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். நீதிமொழிகள் 15:24. நமது மொழிபெயர்ப்பாளர்கள் அதற்கு சாதகமாக செம்மையானவர்கள் மேலே பரலோகத்திற்கு செல்லுகின்றனர் என்றும் அரேவிமான்கள் கீழே பாதாளத்திற்கு செல்லுகின்றனர் என்றும் எழுதினார்கள். ஆனால் திருத்திய மொழிபெயர்ப்பில் ஞானமுள்ளவர்களின் ஜீவபாதை கீழே இருக்கிற பாதாளத்திலிருந்து கல்லறையிலிருந்து மேல் நோக்கி செல்லுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சரியாக மொழிபெயர்த்தால் அது கீழ்கண்டவாறு இருக்கும். ஞானமுள்ளவர்கள் செல்லும் ஜீவபாதை மேல் நோக்கி, அதாவது நீதி ஞானத்தை நோக்கி செல்லும். அவர்கள் நீதியினால் மறக்கப்பட்ட பாதாள மரண நிலைமையிலிருந்து உயிர்த்தெடுதலின் மூலம் மீட்பு பெறுவார்கள். நீ திரும்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்திற்கு சியோலுக்கு மரதி நிலைக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீதிமொழிகள் 23:14. இதன்படி செத்த பிணத்தை திரும்ப கொண்டு அடித்து திருத்த வேண்டும் என்றோ பாதாளத்தில் உள்ள ஆத்துமாவை சித்திரவதைக்கு உட்படுத்தி அதனால் மீட்க முடியும் என்றோ போதிப்பதில்லை என்பதை விளக்க தேவையில்லை. இந்த வசனத்தின் பொருள் தெளிவாக விளங்குகிறது. இங்கே கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவெனில், குழந்தையிடம் பிறந்தை கையாளாமல் இருக்கக்கூடாது. அப்படி உரிய காலத்தில் உரிய அளவு கண்டித்து வளர்த்தால் அதன் ஆயுசு வருடங்கள் கூடி போகும். குழந்தையின் ஆத்துமாவை அகால மரணம் அடையாமல் காப்பாற்ற உதவும். இரண்டாம் மரணத்திற்கு மரண நிலைக்கு செல்லாதவாறு தடுத்துக் கொள்ளலாம் என்பதே. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 2 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.